உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் சுவடுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்க்க போகிற உண்மை சம்பவம் என்னென்னா, ஜப்பான் அரசாங்கம் ஹாச்சிக்கோ அப்படின்ற ஒரு நாய்க்கு செலவச்சிருக்காங்க. அது ஏன், எதுக்காக அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாச்சிக்கோ 1923 நவம்பர் 10 தேதி ஜப்பானில் பிறந்திருக்கு. ஹங்கிட்டா இனத்தைச் சேர்ந்த ஆண்நாய். ஹிடேசாபுரோ டோக்கியோ இம்பீரியல் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். ஹிடேசா டெய்லியும் தன்னோட யூனிவர்சிட்டிக்கு வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து வந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் மூலயமா தன்னோட யூனிவர்சிட்டிக்கு போய் அடைவார். ஸோ அதே மாதிரி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீடு வரைக்கும் நடந்து போவார். அப்படி போன ஒரு நேரத்தில் தான் நம்மளோட ஹாச்சிக்கோ டாக் அவர் கண்ணில் பட்டிருக்கு. ஹாச்சிக்கோவுக்கு அப்போது 1 வயசு இருக்கும். அப்போது ஒருத்தர் வந்து தன்னோட நண்பருக்கு பரிசளிக்கணுன்றதுக்காக ஹாச்சிக்கோவை ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஹிடேசாபுரோ தினமும் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த கிஃப்ட்டும் வந்து இறங்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் அதை சரியாக கவனிக்காமல் அங்கேயே அதை மிஸ் பண்ணதுனால யாரும் இல்லாமல் ஹாச்சிக்கோ ஒரு அனாதையாக ரோட்டில் நின்றுச்சு. அதை பார்த்த ஹிடேசாபுரோ தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு யாராவது இதை பற்றி கேட்டால் அவங்கக்கிட்ட கொடுத்துடலான்னு நினச்சி வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தார். சில நாட்கள் கடந்து போச்சு. ஆனால் ஹாச்சிக்கோவை தேடி யாருமே வரலை. அதனால் இவரே வளர்த்துக்கலான்னு ஹிடேசாபுரோ தன்னோடே வளர்க்க ஆரம்பித்தார். அவருக்கும் ஹாச்சிக்கோவுக்கும் இருந்த நட்பு ரொம்பவே உயர்ந்ததாகவே இருந்தது. ரெண்டு பேரும் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தாங்க. தினமும் ஹிடேசாபுரோ தன்னுடைய யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போவார். கூடவே ஹாச்சிக்கோவும் கரெக்டாக நடந்து போய் அவர் கூட போயிட்டு அவரை வழி அனுப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு ஹிடேசாபுரோ வருவாருன்றது தெரிஞ்சோடனே 5 மணி கரெக்டாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அவர் கூடவே மீண்டும் அவரோட வீட்டுக்கு வந்துடும். இது தினமும் நடக்கிற ஒரு சம்பவமாகவே இருந்துச்சு. 1925 மே 21 ஹிடேசாபுரோ தினமும் போகிற மாதிரி தன்னோட ஹாச்சிக்கோவை கூட்டிகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார். அங்கே போய் யூனிவர்சிட்டியில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஹிடேசாபுரோவோட உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இது எதுவுமே ஹாச்சிக்கோவுக்கு புரியலை. தன்னுடைய நண்பரான ஹிடேசாபுரோ வருவார்னு தினமும் 5 மணிக்கு கரெக்டாக போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும். எல்லோரும் ஹாச்சிக்கோவுக்கு சொல்லி புரிய வச்சாங்க, ஹிடேசாபுரோ இறந்துட்டார், இனிமேல் வரமாட்டார், அதனால் நீ இனிமேல் போவேண்ணான்னு சொல்லியும் ஹாச்சிக்கோவுக்கு எதுவுமே புரியலை. தினமும் 5 மணிக்கு அங்கே போய் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும். சில நாட்களுக்கு பிறகு ஹாச்சிக்கோ ரயில்வே ஸ்டேஷன்லே தங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய நண்பரான ஹிடேசாபுரோ வருவாருன்னு அங்கே பல வருடங்கள் காத்திருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 9 வருஷம். ஹிடேசாபுரோவும் ஹாச்சிக்கோவும் தினமும் பழகிற விதத்தை பார்த்து ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள நிறைய பேர் அவங்கக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே 9 வருஷமும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கக்கூடிய கடைக்காரங்க இல்லை அவர் கூட தினமும் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஹாச்சிக்கோவுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 9 வருடங்களாகவே தன்னுடைய நண்பரான ஹிடேசாபுரோ வருவாருன்னு ரயில்வே ஸ்டேஷன்லேயே காத்திருந்தது. 1935 மார்ச் 8 தேதி கிட்டத்தட்ட ஹாச்சிக்கு 11 வயசு இருக்கும். ஸோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் தன்னோட நண்பருக்காக காத்திருந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஹாச்சிக்கோ வந்து இறந்துருச்சு.
ஒரு மனுஷனுக்கு என்ன மரியாதையோட அடக்கம் செய்யணுமோ அதே மரியாதையோட ஹாச்சிக்கோவையும் அந்த மக்கள் அடக்கம் செஞ்சாங்க. ஹாச்சிக்கோவோட விசுவாசத்தையும் நேர்மையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக ஜப்பான் அரசாங்கம் ஹாச்சிக்கோவுக்கு அதே ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம். இதை தழுவி ஹாச்சிக்கோ எ டாக் டெய்ல் அப்படின்னு ஒரு அமெரிக்க படமும் வெளிவந்திருக்கு. உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சோடுகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.